வெல்கம் டு சுகுஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 சமையல் குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு முட்டையை முதல்ல எப்படி வேக வைக்கிறது உடையாமல் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வந்து முட்டை நம்ம வேக வைக்கும்போது ஒரு பவுலில் முதல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு முட்டையை அதில் வச்சுக்கிட்டு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. நம்ம கல்லுப்பு போட்டதுனால முட்டை வந்து வெடிக்காமல் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னால் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்கரு வந்து வேகாமல் அப்படியே கொல கொலன்னு இருக்கும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் தேன் வாங்குவோம் இல்லைங்களா கடையில், அந்த தேன் வந்து சுத்தமான தேன் தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். கடையில் வாங்குகிற தேன் பார்த்தீங்களா, கம்பெனி தயாரிக்கிற தேன், அதில் வந்து சுகர் சிரப்பு சேர்த்து தான் கொடுப்பாங்க. முதல்ல நம்ம வந்து சஃபோலா அப்படிங்கிற தேன் கடையில் வாங்கின தேனை பார்க்குறோம், அது வந்து உண்மையான தேன் கிடையாது. இன்னொன்று வந்து தோட்டம் ஃபார்ம் ப்ரெஸ் அப்படின்னு கேரளாவிலேருந்து வாங்கின தேன். இது ரெண்டையும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்களே வீடியோ பாருங்கள் தெரியும். இதை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஒரு வெள்ளை கலர் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேனை விட்டுட்டு அதில் வந்து தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு அந்த பவுல் அப்படியே நல்லா ஷேக் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேன் அடை எப்படி இருக்குமோ உண்மையாக அதே மாதிரி இந்த தேனில் தெரியும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து சுத்தமான தேன், இல்லைன்னா அது வந்து கலப்பட தேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரிசல்ட் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இது சஃபோலா தேன், இதில் வந்து தேனடை மாதிரி எங்கேயுமே வரல, அப்படியே கோடு கோடாக தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது நம்ம வந்து அந்த தோட்டம் ஃபார்ம் ப்ரெஸ் தேனை பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த தேனுக்கும் தேனையும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தேனடை மாதிரி தெரியுது. மொத்தத்தில் நம்ம கடையில் வாங்குகிற எல்லா தேனுமே வந்து கலப்பட தேன் தான். அதனால் நமக்கு பியூர் தேன்னா தேனடையிலேருந்து புழிஞ்சி கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த தேன் தான் சுத்தமான தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற தேன் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா பூண்டை பற்றி தாங்க. பூண்டு வந்து நமக்கு பல வழிகளில் பயன்படுது, அவ்வளோ நன்மை இருக்குது பூண்டில். இப்போ திடீர்னு வந்து நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லையினால நெஞ்சு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு பயங்கரமாக வலிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பயந்துட்டு உடனே டாக்டர்கிட்டலாம் ஓட தேவையில்லை. ரெண்டு பூண்டு பல் எடுத்து தோல் உரிக்காமல் அப்படியே அடுப்பில் வச்சு சுட்டுட்டு அதை தோலை உரிச்சிட்டு அந்த பல்ல நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வெது வெதுன்னு சுடுதண்ணியை குடிச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நமக்கு ரிலீஃப் கிடச்சிருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா வெங்காயத்தை பற்றி தான். நம்ம வந்து அன்றாட சமையலுக்கு வெங்காயத்தை பயன்படுத்தியே தான் ஆகணும். அந்த வெங்காயம் உரிக்கும்போது சில நேரங்களில் கண்களில் தண்ணீர் வரும், எரிச்சலாக இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, அந்த வெங்காயத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண் எரிச்சல், கண்ணில் தண்ணி வராது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கிறப்ப அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சு கட் பண்ணிங்களாலும் அந்த கண் எரிச்சல் வராது. மூணாவது, வெங்காயத்தை தண்ணியில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சிங்க அப்படின்னாலும் கண்ணில் தண்ணி வராது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்க்கு பற்றி தான். அந்த சிங்க் வந்து என்ன தான் பண்ணாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் பார்த்திங்களா இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி பூச்சிகள் வரும், சிங்கில் வந்து கரை பிடிச்சிக்கும். அதை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்து அந்த சிங்கோட அந்த ஹோல் பகுதியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா துர்நாற்றம் வீசாது. அடுத்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம எந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் டிஷ் சோப்பும் சுடுதண்ணியும் போட்டு சிங்கை நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே பளபளபளன்னு ஆகிடும். அப்புறமா பச்சை தண்ணி வச்சு கழுவிட்டோமா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த 5 டிப்ஸோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து மீண்டும் 5 டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.